வந்தாலுமே என்னாலுமே இந்த இனிமையான கீர்த்தனை அது மாத்திரமல்ல வாருமையா போதகரே போன்ற இனிமையான கீர்த்தனை பாடல்களை எழுதினது முதலாம் வேதநாயகம் சாஸ்திரியார் என்று சொல்லி அநேகர் தவறாக யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நான் துவக்கத்திலே சொல்லிவிடுகிறேன். இந்த வந்தாலுமே என்னாலுமே வாருமையா போதகரே போன்ற கீர்த்தனை பாடல்களை எழுதினது முதலாம் வேதநாயகம் சாஸ்திரியார் அல்ல, மாறாக 1885 சென்னையில் உள்ள பல்லாவரத்தில் பிறந்த பாகவதர் மா வேதநாயகம் சாஸ்திரியார் என்பவர். இவர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா முதலாம் வேதநாயகம் சாஸ்திரியார் இருக்கார் பார்த்தீங்கன்னா, சங்கை முதலாம் வேதநாயகம் சாஸ்திரியார் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அப்படி மூத்த மகனாகிய ஞானசிகாமணி சாஸ்திரியார் அவர் வழியிலே வந்த 4ஆம் தலைமுறையை சேர்ந்த 7வது சாஸ்திரியார். புரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய மாமனார் பாகவதர் வேதநாயகம் சாஸ்திரியார் சென்னையில் இருக்கிறார். அவர் 6ஆம் தலைமுறையிலே வந்தவர். அவருடைய பிள்ளைகளாக சாஸ்திரியார் சாரால் மார்ட்டின், என்னுடைய மனைவி 7ஆம் தலைமுறையிலே வந்த சாஸ்திரியார். தெரிந்து கொள்வதற்காக இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த வந்தாலுமே என்னாலுமே வாருமையா போதகரே, எருசலேமே எருசலேமே அழகிற் சிறந்த கோமானே என்ற இந்த கீர்த்தனை பாடல்கள் எல்லாம் ஏற்றினது 4ஆம் தலைமுறையை சேர்ந்த சென்னை பல்லாவரத்தை சேர்ந்த பாகவதர் மா வேதநாயகம் சாஸ்திரியார். சரி, இந்த ஆசிரியர் கொடுத்த 2 ஆச்சரியமான தகவல்களை நான் சொல்றேன் பாருங்க. ஒன்று, இவருடைய முதல் மனைவி இறந்த பிற்பாடு மறுமணம் செய்தார்கள். அந்த 2வது மனைவி யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அவங்க யார் தெரியுங்களா? கிறிஸ்தவ கம்பன் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற ஹட்சிய கிருஷ்ண பிள்ளை அவருடைய கிராண்ட் டாட்டர், அந்த பேத்தியை தான் இவர் திருமணம் செய்து கொண்டார். சரி, அதை விட இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவருடைய திருமண நிச்சயதார்த்தத்தை நடத்தி வைத்தவர் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா டாக்டர் ஐடாஸ்கடர் அம்மையார் ராணிப்பேட்டையிலே நடத்தி வைத்தார். ஒரு சில தகவல்களுக்காக இதெல்லாம் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆகவே அல்லது பல்லாவரம் மா வேதநாயகம் பாகவத் அவர் எழுதின இந்த கீர்த்தனை பாடல் வந்தாலுமே என்னாலுமே என்கின்ற கீர்த்தனை பாடலை அவர் லைட் மியூசிக்கில் ஒருவேளை மெல்லிசரை ஏற்றிருக்கிறார். ஆதி தாளத்திலே அவரை அமைக்கப்பட்டிருக்கிறது. இவர் எழுதின மற்ற பாடல்லாம் சொன்னேன். அதில் ஒரு பாடல் எருசலேமே எருசலேமே அநேகரை கேட்டிருப்பீங்க. லெந்து நாட்களில் பாடப்படுகின்ற பாடல். அந்த நாட்களிலே வாழ்ந்திருந்த அந்த சாஸ்திரியோடு கூட வாழ்ந்திருந்தவர்கள் ஒரு சிலர் சொல்ல நான் செய்தியிலே வாசித்திருக்கிறேன். இவர் தன்னுடைய கூட்டத்திலே எருசலேமே எருசலேமே என்கின்ற கீர்த்தனை பாடலை பாடும்போது கண்ணீர் விட்டு அழாதவர்கள் இருக்க முடியாது என்று சொல்லி அத்தனை உருக்கமாக அர்ப்பணிப்போடு பாடியவர் தான் 4ஆம் தலைமுறையை சேர்ந்த பல்லாவரம் பாகவதர் மா வேதநாயகம் சாஸ்திரியார். சரி, இப்பொழுது இந்த இனிமையான வந்தாலுமே என்னாலுமே என்கின்ற கீர்த்தனை பாடலை சாஸ்திரியாரின் வழியிலே வந்த 7ஆம் தலைமுறையை சேர்ந்த சாஸ்திரியார் சாரால் மார்ட்டின் அதே மெல்லிசையிலே ஆதி தாளத்திலே பாட கேட்போம். வந்தாலுமே என்னாலுமே வந்தாலுமே என்னாலுமே உன் நாமமே என் தாபமே உன் நாமமே என் தாபமே இந்நேரமே இந்நேரமே கண்பாரும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் இப்பொழுது கேட்ட என் மனைவி பாடிய கீர்த்தனை பாடலிலே ஒரு சில தவறுகள் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஒருவேளை அந்த பாடலின் ராகத்திலோ தாளத்திலோ இசையிலோ மெட்டிலோ உச்சரிப்பிலோ அல்லது நான் சொன்ன இந்த பாடலின் பின்னணி செய்தியிலோ தவறுகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாங்கள் ரெண்டு பேருமே ஏதோ இறையில் வல்லுநர்கள் அல்ல, இசையிலே தேர்ந்தவர்களும் அல்ல, இலக்கியவாதிகளும் அல்ல. ஆனால் கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த அந்த ஞானத்தை கொண்டு சில வருடங்களாக இணைந்து குடும்பமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். ஆகவே ஒருவேளை இந்த பாடலிலோ அல்லது இந்த பாடலின் பின்னணி தகவல்களிலோ நீங்கள் தவறுகளை பார்ப்பீர்கள் என்றால், கேட்பீர்கள் என்றால், தயவு செய்து எங்களுக்கு சொல்லுங்கள், அதை பொறுத்து கொள்ளுங்கள். நீங்கள் அதை எங்களுக்கு சொல்வீர்கள் என்றால் அதை நாங்கள் திருத்தி கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.